கூட சொல்லப்படுகிறது. இப்பொழுது 15 தினங்களை முடிந்து 16 தினத்திலே இந்த போர் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அமைதி ஏற்படவில்லை என்று சொன்னால் இது மிகப்பெரிய அளவிற்கு ஐரோப்பாவையும் தாண்டி உலகத்தையும் அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு இது அணு ஆயுதமாக அணு யுத்தமாக மாறுவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதேபோல இப்பொழுதே இந்த யுத்தத்தினுடைய காரணமாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு 1 பேரல் கச்சா எண்ணெய் 77 ரூபாய்க்கு விற்றுக் கொண்டிருந்தது, 77 டாலருக்கு விற்றுக் கொண்டிருந்தது. இப்பொழுது அதுவே 2 மடங்காக 130 ரூபாய் ஆகியிருக்கிறது. எனவே போரில் சம்பந்தப்படாதவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய நிலைமை இருக்கிறது. எனவே அதேபோல இந்த போர் அறிவித்தினுடைய காரணமாக நம்முடைய இந்தியாவை சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே சிக்கி தவித்தார்கள். அவர்களை மிக சிரமப்பட்டு வெளியேற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இன்னும் பல நாட்டை சேர்ந்தவர்களும் அங்கே சிக்கி தவிக்கிறார்கள். கீவ் என்று அழைக்கப்படக்கூடிய உக்ரைனுடைய தலைநகர், கார்கீவ் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய நகர், இதில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ரஷ்யாவினுடைய ராணுவ பீரங்கியினுடைய சுற்றி வளைப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். அவர்கள் பதுங்கு குழிகளிலேயும் அதேபோல பாதாள ரயில் நிலையங்களிலேயும் நல்ல உணவு இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், அதேபோல நல்ல காற்று வசதி இல்லாமல், சுகாதார வசதி இல்லாமல் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாயிருக்கிறது. எனவே இந்த போரை அமெரிக்கா எந்த காரணத்தை கொண்டும் ஆயுதங்கள் வழங்கியோ அல்லது வெறும் பொருளாதார தடைகள் மூலமாகவே இந்த போர் முடிவுக்கு வராது. எனவே ரஷ்யாவினுடைய கோரிக்கை என்ன, உக்ரைனுடைய நிலை என்ன, உலகத்தினுடைய நிலை என்ன என்பதை எல்லாம் கணக்கிலே கொண்டு இது சமாதானம் தான் முக்கியமே தவிர சண்டை முக்கியமல்ல என்பதை வலியுறுத்தி எனவே